Savior of the whole world, Jagadguru Srila Prabhupada Vijay, Ananta Kodi Vaishnavinda Vijay, Namacharya Srila Dashtakur Vijay, Vendra Srimad Bhagavatam Vijay, Srimad Bhagavad Gita Vijay, Gaura Premanandi, all glories to the assembled devotees, all glories to the assembled devotees, all glories to the assembled devotees, all glories, all glory to Sri Srila Gauranga, all glories to Sri Srila Prabhupada. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devi Saraswatim Vyasam Tato Jayam Mutirayet Nashakraye Shabhatri Shrityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naishtuti Om Ajnana Dimarandasthanyanam Jana Salagaya Jakshurumilitam Yena Tasmai Sri Gurave Namaha Sri Chaitanya Manovishtam Stapitam Yena Bhutare Svayam Rupa Katamoksham Tatati Sapadam Pikam Vandevam Sri Guru Sri Tapatakamanam Sri Guru Vaishnavam Cha Sri Rupam Sarvajatam Sarvanadavunatam Vidantam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sakitam Krishna Chaitanya Devam Sri Radha Krishna Padam Sarvanalalita Sri Vishakam Vidam Cha He Krishna Karunasindhau Dinabandhau Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tatta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanisvade Devi Pranamami Hari Priye Vancha Kalpatarupyascha Kripasam Dukkheva Cha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Namo Vishnu Padaya Krishna Prishtaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Dinamane Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Pachatade Chatarine Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadara Sivasati Gaura Bhakta Vrinda Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Hare Krishna Prabhu. Manushya Partha Sarvasha Yeyadamam Prabhatyante Tam Sadaiva Vajamyavam Mama Vartamana Vartande Manushya Partha Sarvasha Ye எல்லோரும் யதா எவ்வாறு மாம் என்னிடம் பிரபத்யந்தே சரணடைகின்றாரோ
அவர்களிடம் அவர்களிடம் ததா அவ்வாறே ஏவா நிச்சயமாக பஜாமி பலனளிக்கின்றேன் அகம் நான் மம எனது வர்த்தம பின்பற்றுகின்றனர் மனுஷ்யா எல்லா மனிதர்களும் பார்த்தா பிதாவின் மகனே சர்வஷா எல்லா விதத்திலும் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன் எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகிறார்கள் சொல்லுங்க என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன் ஆத்மா எப்பவுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஆக்டிவ் ஆத்மா இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் அங்க பிரம்மத்தில் ஆக்டிவிட்டி ஒன்றும் கிடையாது வெரைட்டி கிடையாது வகைகள் இல்லை எல்லாம் சூன்யம் தான் மொழிதான் அங்கே இவங்க எவ்வளவு நாள் இருக்க முடியும் எத்தனை கோடி விஷயம் இருக்க முடியும் இருக்க முடியாது அவர்கள் மீண்டும் இந்த பௌதிக ஜடத்திற்கு திரும்பி விடுகிறார்கள் ஆன்மீக உலகத்திலேயும் உங்களுக்கு சீட்டு கிடையாது ஆன்மீக உலகமே இவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை அப்புறம் என்ன பண்ணாங்க பதிலாக பௌதிய உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது மீண்டும் பிறக்கிறார்கள் பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வர்கள் கூட கர்மகாண்டத்தை ஃபாலோ பண்றவங்க கர்மகாண்டத்தை பின்பற்றுபவர்கள் அவங்களுக்கு கூட பகவான் ரசிப்பவரை கேட் பண்றார் அவங்களோட பரிமாறுகிறார் எப்படி பரிமாற அவங்களுக்கு யக்ஞேஸ்வரனாக இருந்து அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார் யாகங்களின் இறைவனாக இருந்து கொண்டு அதற்குண்டான பலனை அளிக்கிறார் அவர் பகவானாக அது மட்டுமல்ல சித்திகளை நாடுகின்ற யோகிகளுக்கு அந்த சக்திகள் அவர் தர்ற அப்போ வெற்றி பெற விரும்புகின்ற அனைவருக்குமே அவருடைய தருணை கிடைக்கிறது அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த விதமான ஹரே கிருஷ்ணா நான் கேட்டேன் அப்படின்னா ஏன் போச்சு எந்த விதமான பல விதமான ஆன்மீக முறைகள் எந்த விதமான ஆன்மீக முறைகளா இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் ஒரே பாதையில் இருப்பவைதான் ஆனால் பல நிலைகளில் இருக்கின்றன அவ்வளவுதான் ஒரே பாதைதான் பல நிலை ஒரே ஏணியில பல நிலைகளில் இருப்பாங்க அடுத்தடுக்கா ஒரு ஏனில பத்தாவது படியில் நினைப்பான் இல்ல அஞ்சாவது படியில ஒருத்தர் நினைப்பான் இல்ல மூணாவது படியில் நினைப்பான் ஆனா ஒரே ஏனிதான் எல்லாம் மேலதான் போதும் எல்லாம் கிருஷ்ணனை செல்கின்றவைதான் எல்லாமே வெற்றி எந்தெந்த அளவுக்கு போயிருக்கனா அந்த அளவுக்கு அவன் வெற்றி மூணு படி ஏறிட்டானா மூணு படி அவன் வெற்றி அடைந்தான்னு அர்த்தம் பத்து படி போயிட்டானா பத்து படி தாண்டி விட்டான்னு அர்த்தம் எல்லாம் வெற்றி தான் அவரவர்கள் நிலையில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் முழுசையும் ஏனி ஏனி முடிச்சாதான் பூரண வெற்றியாகும் அந்த பூரண வெற்றியாகணும்னா அது கிருஷ்ண உணர்வு முறையை பின்பற்றினால்தான் முடியும்
யோகத்தை பின்பற்றினால் முடியாது. அருள்வாதிகளாக இருந்து மாயாவாத பிலோசபியை பின்பற்றினாலும் முடியாது. பிரம்மஜோதிக்கு போனாலும் முடியாது. யோகிகளாக இருந்து கொண்டு பரமாத்மாவை உணர்ந்தாலும் முடியாது. தூய பக்தர்களாக இருந்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினா மட்டும்தான் அந்த பூர்ண வெற்றி கிடைக்கும். அப்படி பூர்ண வெற்றி கிடைச்சவங்களுக்கு முதல் சொல்லப்பட்ட ரெண்டு நிலைகளுக்கும் ஆல்ரெடி அவங்க கடந்துட்டான்னு அர்த்தம். முதல் படியும் மூணாம் படியும் அஞ்சாம் படியும் கடக்காம கடைசி படிக்கு எப்படி போறது? இதுதான் இப்போ இந்த பாகவதத்துல இந்த ஸ்லோகத்துல மேற்கோள் கட்டிருக்காங்க. அகாம சர்வகாமா வா மோட்ச காமோ உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஒருவன் ஆசையற்றவனாக இருந்தாலும் சரி, அதாவது பக்தனாக இருந்தாலும் சரி, எல்லாவித பலன்தரும் விளைவுகளில் ஆசை உடையவனாக இருந்தாலும் சரி, அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். இப்ப முதல்ல நம்ம வந்து அடிக்கடி மாயாவாதி சூன்யவாதி நம்ம கேள்விப்படுறோம், அது சரியா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த மாயாவாதி சூன்யவாதி? நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதந்த சுவாமி நிதிலாமனே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதி அப்படின்னு எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? ஏதோ பேர் கவலை போட்டிருக்கீங்க, அது என்னமோ இருக்கு நம்ம மட்டும் போயிடலாம்னு சொல்லிட்டு சூன்யவாதி நிர்விசேஷ சூன்யவாதி பட்சத்த தேசத்தாரே அஸ்தமே தெரியாம நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இங்கே வருது சூன்யவாதி. சரி ஓகே. அப்புறமா நம்ம அடிக்கடி பற்பட்டில் படிக்கும் போது வருது மாயாவாதி அருவவாதி இப்படிலாம் படிக்கணும். என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கணும் மாயாவாதி அருவவாதி? வேற ஒன்றும் கிடையாது. சூன்யவாதின்னா பிரபுபாத சொல்றாரு, இந்த புத்த மதக்காரர்கள் புத்த மதக்காரர்கள் உள்ளாரு அதுல கண்ணா இதுல கண்ணா புத்த மதக்காரர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா புத்த மதக்காரர்கள் சங்கரி இதுலதான் நீ புதுசா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரி பவன் ஹரே கிருஷ்ணா. அவங்களுக்கு கூட பார்க்கணும். ஏன் ஒர்க் ஆகலையா? ஹரே கிருஷ்ணா ஓகே. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற துன்பங்களிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே
பௌதிக உலகத்துல நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், விடுபடணும். பௌதிக உலகத்துல துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அதுல இருந்து எப்படியாவது மீறணும்னு உபசரம் நினைக்கிறோம். ஆனா சில பேர் துன்பம் அனுபவிக்கிறோன்றது கூட உணராமே துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. துன்பங்கள் நிறைய அனுபவிச்சா கூட அது துன்பமாவே எடுத்துக்கிறது கிடையாது. அது கிட்டத்தட்ட பழகி போச்சு, மிருகங்கள் போல. ஆனா சில பேர் துன்பங்கள் இருந்து எப்படியாவது விடுதலை பெறணும்னு நினைக்கிறாங்க. அவங்கதான் கிட்டத்தட்ட ஞானி மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த துன்பத்திலிருந்து மீழ்வதற்காக என்ன காரணம் அப்படின்னு தேடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு விடுறது, அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல காலங்களாக முயற்சி பண்ணப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இந்த உலக மாயைகளில் இருக்கின்ற பொருளுக்காக ஆசைப்படுவதுதான் எனக்கு ஏற்படுகின்ற துன்பத்திற்கு காரணம். இந்த ஆசைகளை எல்லாம் சூன்யமாக்கி விட்டு விட்டால் நான் வந்து இனிமேல் துன்பமில்லாத நிலைக்கு போக முடியும்னு முயற்சி பண்றாங்க. அது உண்மைதான். எல்லா துன்பத்திற்கும் காரணம் ஆசை, காமம் தான். இந்த உலகத்தில் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர்களை எல்லாம் சூன்யமாக்கிவிடும். உங்க மாமா உனக்கு அழகான பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறா, கல்யாணம் பண்ணி, நீ கல்யாணம் பண்ணி எனக்கு வேண்டாம். உங்க அப்பா ஜமீன்தார், உனக்காக பெரிய பங்களாவ தோட்டம் தோறலாம் அமைஞ்ச, நீ வாங்கிச்சு எனக்கு வேண்டாம். இந்த தடவை எலெக்ஷன்ல உன்னை கண்டிப்பா மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அது நீ ஆகிக்க எனக்கு வேண்டாம். அப்ப உலகத்துல எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எல்லாமே எங்கள் துன்பத்துக்கு தான் காரணமாகன்றதை உணர்ந்துட்டான். அதனால என்ன பண்றான், எனக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு உலகத்தில் இருக்கிற எதை காமிச்சாலும் அது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு எனக்கு தேவையானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் சூன்யமாக்கிடணும். என் உடம்பும் சூன்யம்தான், நான் கூட சூன்யமாயிடணும். இதுதான் சூன்யங்கள். சூன்யம்னா என்ன சொல்லிருக்குன்னா, எதுவும் இல்லாத நிலை. சூன்யம்னா எதுவும் இல்லாத நிலை. இதுதான் சூன்யவாதம். இது யாரு ஃபாலோ பண்றாங்கன்னா, இதை நிர்வாணம் சொல்லுவாங்க, நிர்வாணம். இதுதான் புத்த மத, புத்த மத கொள்கை. புத்த மதங்கள்னா இதுதான் ஃபாலோ பண்றாங்க, எல்லாத்தையும் இல்லதான். ஆனா இப்ப இருக்கிற புத்த மதங்களை போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க புத்த மதக்காரன்னு சொல்லிட்டு நல்ல சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாங்க, அது வேற காரியம். அதை போட்டு கன்ஃபியூஸ். நான் வந்து ஒழுங்கான புத்தரை பத்தி பேசுறேன், ஒழுங்கான புத்த மதம். ஒரு காலத்துல இந்தியாவில் புத்த மதம் இருந்தது. அந்த புத்த மதத்தை துரத்தி அழிக்கிறதுக்காக தான் சங்கராச்சாரியர் வந்து அத்வைத சித்தாந்தத்தை பரப்பி புத்த மதத்தை துரத்தி அழிச்சிருக்காரு. அந்த காலத்துல அசோக சக்கரவர்த்தி எல்லாம் புத்த மதத்தை தான் கொண்டு வந்திருந்தாரீங்க இந்தியாவில். அசோகர், நம்ம நாட்டை ஆண்ட அசோக சக்கரவர்த்தி எல்லாம் புத்த மதத்தை தான், புத்தம் சரணம் கச்சாமி. அப்போ அவங்க எல்லாம் நிர்வாணம் என்ற சூன்யவாதத்தை தான் ஏற்றுக்கொண்டிருந்தாரு, சூன்யவாதம். இது ஒரு கொள்கை. எல்லாத்தையுமே சூன்யமாக்க விரும்புகிறார்கள். இதை விட என்ன அடுத்த ஒண்ணு இருக்கு, அது வந்து மாயாவாத கொள்கை. அதுதான் அருவவாதி கொள்கை. அருவவாதிகள், அருவவாதின்னா பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு கொள்கை உடையவர்கள் மாயாவாதிகள். அந்த கொள்கையும் கிட்டத்தட்ட இதுவும் ஒண்ணுதான்,
ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் தவிர என்ன வித்தியாசம்னா பிரம்மனை தவிர அவங்க பிரம்மா பிரம்மன் பிரம்மன்னா பிரம்மஜோதி பகவானுடைய பிரம்மஜோதி ஒளி அந்த ஒளியை தவிர பாக்கியெல்லாம் என்ன சூன்யமாக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த அந்த பிரம்மத்துல மட்டும் சூன்யமாக்கம் அது நம்ம போய் உட்காந்துக்கணும் பிரம்மத்தோட பிரம்ம போமே நான் ஐக்கியமாயிடணும் பாக்கி எல்லாம் சூன்யமாக்கணும் இதுதான் அருவவாதிகள் மாயாவாதிகள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சூன்யவாதிகள் தான் இந்த சூன்யவாதிகளாகத்தான் உலகமா இருக்கிறாங்க எந்த மதமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்டியனா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் உலகம் பூரான் இந்த சூன்யவாதம் தான் அவங்களுக்கு எல்லாம் சூன்யம்தான் சூன்யத்துல இருந்தா எல்லாம் வந்தது சூன்யத்துக்கு போகுது பகவான் அப்படி இப்படி எல்லாம் சூன்யம்தான் மாயவாதிகளே இருக்கட்டும் சூன்யவாதிகளே அதுதான் நம்ம சொல்றோம் பிரபுபாதர் பிரணாமத்துல நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி கௌரவாணினா கௌரவம் ஆக்கக்கூடிய வாணியை பிரச்சாரம் பண்றா மகாத்மாவே உங்களுடைய பிரச்சாரத்தின் வலிமையின் காரணமாக பாச்சாத்திய நாடுகளில் இருக்கின்ற வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா சூன்யவாதிகளையும் மாயாவாதிகளையும் தொடர்ச்சி மாற்றிட்டு வந்தாரு நம்ம புகழ்ற பிரபுபாதர் அர்த்தம் அதுதான் இந்த சூன்யவாதம் மாயா இப்போ இது எதுக்காக சொல்றோம் இந்த உலகத்துல துன்பம் துன்பத்திலிருந்து மீளணும்னு தான் இந்த சூன்யவாதிகள் விரும்புகிறார்கள் துன்பத்திலிருந்து மீளணும்னு தான் இந்த மாயவாதிகளும் விரும்புகிறார்கள் சூன்யவாதிகள் என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சூன்யமாக்க விரும்புகிறார்கள் இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருடைய அவஸ்தையும் கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்டவருடைய கதிதான் நோய்வாய்ப்பட்டவர்களுடைய கதி நோயுற்றவர்கள் ஆஸ்பத்திரியில் நோய்க்கு கடுமையான நோயால பாதிக்கப்பட்டவன் வந்து டாக்டர்கிட்ட கேக்குறான் டாக்டரே டாக்டரே என்னை கொண்டுடுங்க எனக்கு ஊசி போட்டு கொண்டுடுங்க என்னை கொண்டுடுங்க டாக்டர் டாக்டர் சொல்றாரு நான் என்ன உன்னை கொல்லணும் நான் உன்னை காப்பாத்துறேன் ஐயோ என்னால தாக்கவே முடியல என்னை கொண்டுடுங்கன்றான் என்ன இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்கள் என்னால தாங்க முடியல அப்படின்னு இவன் சொல்லி இவன் தற்கொலை பண்ணி விரும்புறான் கொள்ளுறேன்னா டாக்டர் வந்து காப்பாற்ற விரும்புறாரு அப்ப இந்த இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சூன்யவாதிகள் எதை விரும்புகிறாரோ அதை பகவான் அவர்களுக்கு தருகிறார் என்ன தருகிறார் எல்லாம் நிர்வாணம் தான் அப்படின்னு நினைச்சு போற அந்த சூன்யவாதிகளுக்கு அந்த நிர்வாண முக்தியை தருகிறார் பகவான் அவரவர்கள் விரும்பியதை தருகிறேன் மாயாவாதிகளுக்கு அருவ பிரம்மத்தில் உருவமற்ற பிரம்மத்தில் ஐக்கியமாக நினைக்கிறவர்களுக்கு அதை நான் தருகிறேன் ஆனால் தூய பக்தர்கள் என்னை என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையானது எனக்கு அன்பு தொண்டு செய்யணும்னு தாங்க முடியாத கவலையில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அவர்கள் விரும்பிய பிரகாரம் கிருஷ்ண பிரேமத்தை நான் தருகிறேன் அவங்களுக்கு நான் அப்ப இவங்க எல்லாத்துக்கும் நான் அவங்க என்னென்ன கேட்கிறாங்க நான் கொடுப்பேன் இதுல எந்த பாரபட்சம் நான் காமிக்கலையே இப்ப நான் எல்லாருக்கும் நீ அதெல்லாம் விரும்பாதப்பா நீ கிருஷ்ண பிரேமதான் விரும்பணும் சொல்லி அப்படின்னு நான் சொல்லல அவங்க அவங்க விருப்பப்படி நான் தருகிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்ற அதான் இங்க சொல்ற அதனாலதான் அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அருவவாதிகளாக இருந்தாலும் சரி சூன்யவாதிகளா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே அவங்க அவங்க நிலைக்கு போனா கூட அந்த ஸ்திரமாக அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க அதுதானே கேட்கிறாங்க அது கொடுக்கறேன் நான் அப்படின்னு சொல்றாரு ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு பகவத்கீதையில
லாஸ்ட்ல நீ என்னதான் இந்த நிலையை சென்று அடைந்தாலும் கடைசியில என்னுடைய தூய பக்தனாக போது மட்டும்தான் உனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. என்னுடைய தூய பக்தன் ஆகும் போது மட்டும்தான், அப்பதான் உனக்கு உண்மையான உறவு, உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் திவ்ய ஆனந்தம். நம்ம சொல்றோமே பா ஆனந்தம் பரமானந்தம், இங்க இருந்து பரமானந்தம் பாட்டுதான் பாடணும். அந்த பரமானந்தம் அங்கதான் இருக்கு. அங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் கதாகாம் நாட்டியம் ககனம் அபீவம் சிப்ரிய சகி சதானந்தம் ஜோதின்னு நடக்கிறதே நாட்டியமா இருக்கும். அவங்க பேசுறதே பாட்டா இருக்குவாங்க. இங்க நடக்கிறது நாட்டியமாக இருக்கு, பேசுறது பாட்டாக இருக்கு, கிடையாது. கஷ்டம்தான். அப்ப இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டுவதற்காக தான் எல்லாருமே முயற்சிக்கிறாங்க. அப்போ பகவான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க வழி லாஸ்ட்ல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இது ஆசையை ஒழிக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா ஆசை இப்படி இல்லப்பா ஒழிக்க வேண்டியது. ஆசையை ஒழிப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஆசைன்னா காமம். காமம் இல்லாம இருக்க முடியாது. காமத்தை திசை திருப்பணும் நம்ம. காமம் வந்து டெட் பாடிக்கு தான் இல்லாம இருக்கும். டெட் பாடிக்கு எந்த காமமும் இருக்காது. உயிருள்ள உடம்புக்கு காமம் இருக்கும். காமம்னு ஆசை. ஆசையை இல்லாம பண்ண சொல்ல, ஆசையை என் மீது திருப்ப சொல்றான்னு சொல்ற. அதுதான் அகாம சர்வகாம மோட்சகாம உதாரதி சொல்லியிருக்கா இல்லையா ஸ்லோகத்துல? அகாம காமன ஆசை, அகாமன நிராசை, ஆசையற்ற. ஆசையற்ற என்ன அர்த்தம்? ஆசை இல்லாம இல்ல, ஆசையை மாற்றிவிடு, பகவான் பக்கமாக திருப்பி விடு ஆசையை. அதான் அக்காமா, அதான் பக்தர்கள் பண்றாங்க. பக்தர்களுக்கு என்ன ஆசை? பகவானுடைய திருப்தியில் அவர் சந்தோஷப்படுவதில் நாம் அதை அனுபவிக்கிறோம். அவர் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம், அதுதான் ஆசை. இங்க சர்வகாமன் இருக்கு. சர்வகாமன்னா இங்க வந்து ஆக்சுவலா பார்க்க போனா இந்த உலகத்துல ஜட உலகத்துல எல்லாமே சர்வகாமம் தான். அகாமா இங்க கிடையாது. இந்த ஜட உலகத்துல எல்லாமே பௌதி உலகத்துல சர்வகாமம் காமம் தான் இங்க. ஆனா ஆன்மீக உலகத்துல தான் அகாமா இருக்கு. அங்க எல்லாமே அக்காமம். அக்காமன் என்ன? பகவானுடைய சந்தோஷத்தை பார்த்து, திருப்தியை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. அதான் அக்காமா. காமம் அக்கம் அதான் சாதாரண. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜடாசைகள் ஆசை இல்லாதவர்கள்னா அர்த்தம், ஜட ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பௌதிகமான ஆசை இருக்கக்கூடாது. பௌதிகமான ஆசைன்னா சுயம், சுயநலம், சுயம் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. சுயநல ஆசை இருக்கக்கூடாது. ஜட ஆசைன்னா அதுதான். பௌதிகமான ஆசைனா தன்னைக்கு திருப்திப்படுத்திக்கணும், தன்னை திருப்திப்படுத்திக்கணும்ன்ற அந்த ஆசை இருக்கக்கூடாது. ஆனா பகவான் திருப்திக்கு உண்டான ஆசை உண்டாயிருக்கணும், இருக்கணும். ஜட ஆசை இல்லாதவனா இருக்கணும். அப்படித்தான் ஒரு உருவாடி இருக்கணும். ஏன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதியாக இருக்கிறோம். பின்ன பகுதின்னா என்ன? பகவானுடைய அம்சம், பின்னங்கள், வேறுபட்ட அம்சங்கள். நம்முடைய உடம்புல கை கால் இப்படி எல்லாம் தனித்தனி அம்சங்கள் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பகவானுடைய உடம்புல இருக்கிற அம்சங்கள். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் இயற்கையாகவே மொத்த உடலுக்கு தொட்டு செய்வதற்காக தான் இருக்கு.
உடலுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு உடலுக்கு தொட்டு செய்கிற போது அந்த முழு உடலுக்கு திருப்திப்படுற வகையில, எப்படின்னா நாம் எதையாவது காலால நடந்து கைகளால் பறித்து வாயில் போட்டு அரைத்து சாப்பிட்டது வயிற்று போச்சுன்னா அது உடம்புக்கு பூரா உதவியா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் பகவானுடைய அங்க உறுப்புகளா இருக்கிறதுனால பகவானுடைய தொட்டில ஈடுபடுகின்ற போது அந்த உடம்பினுடைய சந்தோஷத்தின் மூலம் பெறக்கூடிய ஆனந்தத்தை தான் இந்த உறுப்புகளுக்கு தனியாக அனுபவிச்சுக்க முடியும், தனித்தனியாக அனுபவிக்க முடியும். அப்ப அந்த அந்த பிரகாரம் பார்க்கும் போது இந்த ஜீவன் ஆசைப்படுவது பகவானுக்காக ஆசைப்பட சொல்லியிருக்கு, தன்னுடைய ஆசைகளை விட்டுவிடு, உனக்காக நீ பண்ணணுன்ற ஆசையை விட்டுவிடு, பகவானுக்காக சொல்லி அதுதான் சொல்லியிருக்கு. அது இந்த ஜீவகோஸ்வாமி சொல்றார் கரெக்டா. அதாவது நம்முடைய உண்மை நிலையை நாம உணர்ந்து, நம்முடைய உண்மை நிலை என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உண்மை நிலை என்ன, பகவானுடைய நித்திய தாசன், அதுதான் நம்முடைய உண்மை நிலை. அந்த உண்மை நிலையை உணர்ந்து பரமபுருஷனிலிருந்து கிடைக்கும் திருப்திக்காக ஆசைப்படுவது நம்முடைய உண்மை. அப்ப அவருக்கு திருப்தி ஆச்சா நான் பண்ணுது, பெருமாளுக்கு திருப்தி ஆச்சா எனக்கு திருப்தியை பத்தி, உனக்கு திருப்தி பத்தி, பெருமாளுக்கு திருப்தி ஆச்சா, அந்த திருப்திக்காக ஆசைப்படுவது. அந்த ஆசை வரும், எனக்கு திருப்தி ஆகலங்கன்ற ஆசை இல்லை, பெருமாளுக்கு திருப்தி ஆச்சு அந்த ஆசை, அந்த அந்த திருப்திக்காக ஆசைப்படுவது மட்டுமே இது குறிக்கிறது. இதுக்கு ஜீவகோசம் என்ன சொல்றாருன்னா, பஜனீய பரமபுருஷ சுகம் மாத்திர சுகம் அப்படின்னு சொல்றாரு. பஜனீய பஜனீயன பஜ அப்படின்னு சொன்னா வழிபடுவது, பகவானை வழிபடுவது. அந்த பகவானை வழிபடுகின்ற போது அவருக்கு சுகம், அவருக்கு கிடைக்கக்கூடிய சுகத்துல நாம் சந்தோஷம் கொள்வது, அவருக்கு நல்ல நல்ல அழகா நல்ல சூட சுட பால் பாயசம் பண்ணி அதை கொடுக்குறோம், அதை நல்லா சாப்பிடுறாரு, அதுல நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அவருக்கு என்னென்ன கிடைக்குதோ அவரை சந்தோஷப்படுத்தி அவரை ஆனந்தம் கொள்வது, இதுதான் இந்த ஆசையைத்தான் சொல்றது. இந்த ஆசை இருக்கலாம், அப்படிதான் ஆசையை நிராசையாக்க வேண்டும், காமத்தை அகாமமாக்க வேண்டும், இதுதான் காமத்தை அகாமமாக்கணும் அர்த்தம். காமத்தை ஆனா மாயாவாதிகளும் சூன்யவாதிகள் காமமே இருக்கக்கூடாது இல்லை, கம்ப்ளீட்டா காமமே வேண்டாம், ஐயோ பெரிய தொண்டு. அது இப்ப இந்த நோயாளி வந்து டாக்டர்கிட்ட கேட்கிற மாதிரி, எனக்கு என்னை கொண்டுடுங்க, என்னை கொண்டுடுங்கன்னு கேட்கிறவங்க, என்ன சாவடிங்க, நான் இறந்து போகணும், நான் ஒன்னும் இல்லாத ஆகணும், நான் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான். ஆனா இங்க அப்படி இல்லை, காமத்தை ஒழிக்காதே காமத்தை திசை திருப்பி விடு, அகாமமாக்கி விடு காமத்தை. அப்ப அதுதான், அப்ப அதுதான் பஜனீய பஜனீய பரமபுருஷ சுகமாத்திர சசுகத்துவம், பரமபுருஷரின் சந்தோஷத்தை அனுபவிப்பதால் மட்டுமே நான் சந்தோஷமாக இருப்பதை ஒருவன் உணர வேண்டும். பரம சந்தோஷம் பரமபுருஷன் சந்தோஷமா இருக்கிறார, நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவன் உணரணும். அப்படித்தான் பெரிய பெரிய நம்முடைய கடந்த கால பக்தர்கள் அப்படிதான் ஆனந்தமா இருந்திருக்காங்க, அந்த அந்த ஆனந்தத்தை அவங்க நினைச்சிருக்காங்க, அந்த ஆனந்தத்துக்காக தான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ இந்த இந்த இதெல்லாமே இப்ப பகவானை திருப்திப்படுத்திட்டு அதுல ஆனந்தம் கொள்கின்ற நிலை இருக்கு இல்லையா, இந்த இந்த நிலை வந்து நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரும் இங்கேயும் இருக்கு, ஆனா அத வேற மாதிரி பக்குவம் இல்லாத வழியில பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்றாங்க, பொதுநலம் பொதுநலம் சொல்லி பொதுநல சேர்வு பண்றாங்க, சுயநலத்திலே எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பொதுநலம் பண்ணலாம், அதாவது மத்தவனுக்கு ஏதாவது பண்ணலாம், புது புது காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க. தயால குணமா இருக்கிறாங்க, கஞ்ச பசங்களா இருந்தவங்க எல்லாம் தனக்கு 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 தனக்குன்னு. அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது
கஞ்ச பசன் கூட என்ன பண்ணா தயாள உணவெல்லாம் சில நேரம் வந்துருது. தயாள உணவுன்னா தாராளமா, அந்த தாராள கொள்கை என்னன்னா உண்மையாகவே எல்லாத்தையும் திறந்து பகவானுக்கு திருப்திப்படுத்த வேண்டிய அந்த கொள்கை இப்ப கொஞ்சம் பெருமற்ற நிலையில இந்த பக்கம் காண்பு, பக்குவமற்ற நிலையில. பக்குவமான நிலையில என்னன்னா தயார குணம், உண்மையான பக்குவமான நிலையில தயார குணம் என்ன இருக்கா கம்ப்ளீட்டா பகவான் பக்கம் திருப்பி விடணும், அதான் தயார குணம். இப்போ சில பேர் குடும்ப தலைவரே எடுத்துங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட சாப்பிடாம வீட்டுக்காரங்களை சாப்பிடறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தமா இருப்பாரு. ஆனா அது சுயநலம் சொல்ல முடியாது. ஏங்க நான் எனக்காக ஒண்ணும் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக தான் பண்றேங்க, நான் சாப்பிட்டா நீங்க சுயநலம் சொல்லலாம். ஆனா அதுவும் சுயநலம் தான். ஏன்னா நீ உன் குடும்பத்துக்கு தான் உங்களுக்கு இன்னொருத்தர் குடும்பத்துக்கு கொடுக்க போற. ஆனா இவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்தது என்னன்னா இது பக்குவம் இல்லாத நிலையில இது பிரதிபலிக்கிறது வெளிப்பாடு. இது உண்மையான வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா பூர்ணமா பகவானுக்கு கொடுக்கறது தான், அதுதான் ஆனந்தம். அதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக செய்தது கோபியர்கள் செய்தாங்க. பகவானிடம் கோபியர்கள் அப்படியே செஞ்சாங்க, தங்களுடைய கஷ்டத்தை பத்தி கவலையே படல. அது அது அதுதான் உண்மையான நிலை, அதுதான் அகாமம் என்று சொல்றது. அந்த கோபியர்களுடைய நிலையை நாரதர் கூட பண்ண முடியாம போச்சே. நாரதரே முதல்ல பகவான் கேட்டப்ப தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அதுதான் இங்க சொல்லிருக்கு. அத்தகைய மிகவும் நேர்த்தியான உணர்வுகள் நமக்கு உண்மையான உணர்வு அதுதான். ஆனா இப்ப வந்து அந்த சுய உணர்வை மறந்துட்டோம், மறந்து இருக்கிறோம். நம்ம சுய உணர்வை மறந்துருக்கோம். அந்த சுய உணர்வை திரும்ப பெறணும்னா நம்ம ஆசை உடையவர்களா இருந்தாலும் சரி, ஆசையை இல்லாத பக்தனா இருந்தாலும் சரி, இல்ல மோட்சத்தை விரும்புகிறவர்களா இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே கிருஷ்ண பக்தியை மிகவும் தீவிரமாக செய்ய வேண்டும். அதான் அந்த சொல்லுவோம் தீவிரேன பக்தி யோகே நான் பொருள். தீவிரமான தீவிரேன பக்தி யோகே நான் பொருள். சில நேரம் வெயில் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்றேன், தீவிரமான வெயில் அதுதான் இங்க. இங்க தீவிரமான பக்தி, இந்த தீவிரமான பக்திங்கிறது என்ன வேணும் இல்ல, நல்ல பகவான் முன்னாடி நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூத்தாடுறது தான் தீவிரமான பக்தி. வெக்கமானெல்லாம் விட்டுட்டு நமக்கு இன்னும் சரியா பாடவடலன்னு ராமசாமிக்கு தான் சொல்றேன், பாடவடலன்னு கொஞ்சம் வெக்கம்லாம் நிறைய இருக்க போயிருக்கு. அந்த வெக்கம்லாம் போனாதான் இப்ப வெக்கத்தை விட்டுட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க, அது மாதிரி இப்ப வெக்கத்தை விட்டுட்டு பாடுங்க வந்துடும். பகவான் முன்னாடி வெக்கப்படக்கூடாது. வாசுதேவ பிரபு வெக்கம் நிறைய இருக்கு, டான்ஸ் ஆட மாட்டேன் பாத்துருக்கீங்களா? அது அந்த பின்னா உடல் உணர்வுல இருக்காங்கன்னு அர்த்தம். உடல் உணர்வுல இன்னும் வரல, உடல் உணர்வுலயே இருக்கும், அந்த உணர்வுலயே இருக்கும். நம்ம அந்த பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம உடல் உயரணும். முன்ன கூட என் காலிலே ஆணி என்னால சரியா நடக்கவே முடியாது. அப்படி கூட நான் என்ன பண்ணேன்னா நிறைய டான்ஸ் ஆடுறேன், படிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்பதான் கால் ஒழுங்கு போய் உட்காந்துருக்கான். அப்ப என்ன பத்தி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஆடுறாரு இந்த மாதிரி ஆடுறாரு. ஆனா முதல்ல என்ன போன சேர்ந்த புதுசுல கையை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போனாங்கன்னா பக்கம் கையை உதறிட்டு நான் அந்த பக்கம் போவேன், எனக்கு அவ்வளவு வெக்கம். அதெல்லாம் போயிடுச்சு. பகவான் முன்னாடி ஆடணும், பகவான் முன்னாடி பண்ணும். இதுதான் தீவிரமான பக்தியை நம்ம உருவாக்குறோம். தீவிரமான பக்திங்கிறது தான் அப்படித்தான் இப்ப எல்லாரும். நீ இங்க பகவான் முன்னாடி ஆடுறா கட்சியில போலீஸ்கார முன்னாடி ஆடணும், கலெக்டர் முன்னாடி ஆடணும், இல்ல எம்பி முன்னாடி ஆடணும், இல்ல வீட்டுக்காரி முன்னாடி ஆடணும், எப்படி ஒண்ணு ஆடணும்ல, அதுக்கு பகவான் முன்னாடி ஆடிட்டு போயிடு பேசாங்க. பகவான் முன்னாடி ஆடுறவங்களுக்கு அங்க ஆட வேண்டாம். அப்போ அந்த மாதிரி தீவிரமான பக்தி பண்ணும்போது புருஷம் பரம், அந்த பரம புருஷனை நாம் அடையலாம். அப்போ எந்த நிலையில இருந்தாலும் என்னை அடையலாம் சொல்றாரு பகவான். நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ அருவவாதத்தை பேசி அருவ நிலையை அடையணும் விரும்பினாலும் சரி, சூன்யவாதத்தை விரும்பி சூன்யமாகவும் செஞ்சாலும் சரி, இல்ல ஜட உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தை நல்லா ஆண்டு அனுபவிச்சு நினைச்சாலும் சரி, நீ என்னுடைய பக்தியை பண்ணாதான் உனக்கு உத்தமம் சொல்ற.
தீவிரமான பக்தி பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல இதை கொடுக்கும், அதுக்கு உண்டான தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்காக இவங்க முக்தியை விரும்புறாங்க, இந்த ஜட உலக துன்பத்திலிருந்து முக்தியை விரும்புகிறார்கள், ஏன்னா இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தன் வந்து இந்த ஜட உலகத்திலிருந்து துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு விரும்பல, அவன் இந்த விடுதலையே எனக்கு வேணாம்னு சொல்றான். எனக்கு வந்து எந்த நிலையில இருந்தாலும் நான் பகவானுக்கு தொட்டு செய்வதற்கு வாய்ப்பு தந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலதான் அவனுக்கு ஆனந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப பகவானுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே இப்ப நம்மளை விட இப்ப இவங்க இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்களே, இவங்களோட ஜாஸ்தி நினைக்கிறவரு பகவான் தான். உங்களை இங்க அனுப்பிச்சவரு அவர் தான் உங்களை விட ஜாஸ்தி நினைக்கிறாரு, ஆனா அவருக்கு வேற வழி இல்லை. நீங்க திருந்தி அந்த பழைய நிலைக்கு வந்தாதான் அவர் உங்களை இருந்து இங்கிருந்து கொண்டு போக முடியும். அதுக்காக சந்தர்ப்பத்தை அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால நாங்க என்ன பண்ணோம், அவருடைய ஆவலை பூர்த்தி செய்யணும், அவருடைய ஆவலை பூர்த்தி செய்யணும். அவருக்கு நாம தொண்டு செய்யணும்னு சொன்னா இதுதான் தொண்டு. அப்ப அவருக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கணும். சரி, அது வந்த வரைக்கும் என்ன பண்றாரு, நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை அவர் கொடுக்கிறார். நீங்க சரியான அவருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற வரைக்கும் அவர் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி வச்சுட்டு இருக்காரு. ஏயதாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமேகம். பதினொன்றாவது ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சு. அதான் பதினொன்றாவது ஸ்லோகத்துல நீங்க என்ன சொல்லிருக்கன்னா, எவ்ரிவன் இஸ் சர்ச்சிங் ஃபார் கிருஷ்ணா இன் டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒவ்வொருத்தரும் அவரவங்க வித்தியாச அவங்கவுங்க விதவிதமான நிலைகளில் அவருடைய தோற்றத்தை பகவானுடைய தோற்றத்தை அறிவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவங்கவுங்க அவங்கவுங்க நிலையில பகவானுடைய தோற்றத்தை சில பேர் பகவானாக புரிந்து வைத்திருக்கிறார், சில பேர் பரமாத்மாவாக புரிந்து வச்சிருக்கிறார், சில பேர் பிரம்மனாக பிரம்ம ஜோதியாக புரிந்து வச்சிருக்கிறார். அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பகவானை. அப்ப மூணு நிலையில நீங்க சொல்லியிருக்கு, பிரம்மன் பரமாத்மா பகவான் மூன்று நிலைகளில். ஆனா இந்த மூணு நிலையில யாரு ஃபுல்லா உணர்றது, பக்தர் தான், தூய பக்தர்கள் தான் ஃபுல்லா உணர்றாங்க. அதனால கிருஷ்ணா இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் எவ்ரிவன்ஸ் ரியலைசேஷன். கிருஷ்ணர் வந்து பகவான், ஒவ்வொருத்தருக்கும் அவர்தான் பொருள். அறிவதற்கு உண்டான உணர்வதற்கு உண்டான பொருள் யாருன்னா பகவான் தான் எல்லாருக்குமே. எனிவன் அண்ட் எவ்ரிவன் இஸ் சட்டிஸ்ஃபைட் அக்கார்டிங் டு ஒன் டிசைர் டு ஹேவ் ஹிம். அவர் எவரும் எல்லோருமே அவரை அடைவதற்காக உள்ள முயற்சியில அவர்களுக்கு கிடைக்கிறார். கிருஷ்ணர் எல்லோருடைய உணர்தலின் லட்சியம் ஆக இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொருடைய விருப்பத்திற்கிணங்க அவரை அடைவதில் எவரும் எல்லோரும் திருப்தி அடைகிறார்கள். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இப்ப பலனை எதிர்பார்த்து காரியம் பண்ணிட்டு இருக்கிற சாதாரண கர்மிகளுக்கு அவர் யஜ்ஞேஸ்வரனாக இருந்து கொண்டு அருள் பாலிக்கிறார்.
யஜ்யங்களை நடத்துறவங்க யஜ்யேஸ்வரன் வந்து அவங்களுக்கு உண்டான பலனை கொடுக்குறார். இந்த யஜ்யம் பண்ணிருக்கா இந்த அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல பொருள் கிடைக்கும், நல்ல பேங்க் பேலன்ஸ் கிடைக்கும், சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பிரம்மஜோதிக்கு தான் போகணும், அதுவும் தந்தாச்சு எடுத்துக்கோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பரமாத்மாவா பார்க்கணும், அதுவும் கிடைச்சாச்சு போயிட்டு வா. இல்ல எனக்கு அதுவுமே தேவையில்லை, உங்களுடைய பாதாரம் இந்த மட்டும் கிடைச்சா போதும். ஓகே தந்தாசு அப்படிதான் பண்ற. இந்த பக்தர்கள் புலியூர் பக்தர்கள் வந்து அவங்களுக்கு விதவிதமான விதத்துல அவரு தன்னுடைய அன்பை காட்டுறார். வெரைட்டி பக்தர்களுக்கு, என்னை காதலனாக நினைக்கிறியா காதலனா நினைச்சுக்கோ, என்னை எஜமானா நினைக்கிறியா எஜமானா நினைச்சுக்கோ, நான் வந்து உன் பிள்ளையா பிறக்கிறோமா நான் வந்து பிறக்கிறேன், நீ என்னுடைய தாய் தந்தையா இருக்க நான் அனுமதிக்கிறேன், நீ என்கிட்ட சண்டை போடணும் நினைக்கிறியா கம்சனா வந்துரு, உதவி பண்ற தாசனா இருக்க முடியா தாசனாவா நண்பனாவா எல்லா விதத்திலும் அவரு எல்லா வித ரசங்கள்லயும் அவரு நமக்கு பரிமாறுகிறார். ஆனா நம்ம உயர் பக்குவ நிலையை கிருஷ்ண உணர்வில் உயர்ந்த பக்குவ நிலையை அடையாத வரைக்கும் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். என்ன அட்டெம்ட் கிடைச்சாலும் சரி, எந்த நிலைக்கு எழுதினாலும் அவைகளெல்லாம் பக்குவமற்ற நிலையில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பகவானுடைய தயவுக்காக காரணியத்துக்காக டிபெண்ட் ஆகியிருக்கிறோம். நாம் எல்லாருமே அதனால எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸா இருக்கட்டும், மாயாவாதிகள் ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல சூன்யவாதிகள் ப்ராசஸா இருக்கட்டும், எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸா இருந்தாலும் அவைகள் அனைத்துமே பகவானை நோக்கி செல்கின்ற பாதையில் பல நிலைகள் மாத்திரம்தான். அதுதான் இங்க சொல்லியிருக்கு, எந்த நிலையில இருந்தாலும் நீ என்ன துதிப்பதுதான் உத்தமம்னு சொல்றார். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ்? நீங்க என்ன சூரியகல மாத்தி வரவே இல்லை? ஆமா, அருள் முக்தி கிடையாது, அவங்க பரமாத்மாவை ரியலைஸ் பண்ணிட்டு யோகிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்கு, அது பாகவதத்துல ரெண்டாவது காரணத்துல போட்டிருக்கு. அதாவது பரமாத்மாவை தியானிக்கிற யோகிகள் ரெண்டு விதமான யோகிகள் இருக்கிறாங்க. பிரபு கேட்டார் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வாசுதேவ பிரபு கேள்வி கேட்டார், பரமாத்மாவை தியானிக்கிறவங்க பரமாத்மாவை தியானிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறார். யோகிகள் அதாவது பிரம்மனை பிரம்மன் ரியலைசேஷன் அதாவது பிரம்மஜோதியில் ஐக்கியமாகிறவங்க, பரமாத்மாவை தியானிக்கிறவங்க, பகவானை சென்றடைவர், இப்படி மூன்று நிலை அல்ல. பரமாத்மாவை தியானிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அவர் கேட்கிறார். அது பாகவதத்துல என்ன போட்டிருக்குன்னா, ரெண்டாவது கண்டத்துல இருக்கு, இந்த யோகிகள்லயே அதாவது இந்த யோகி யோகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே ரெண்டு விதமான யோகிகள் இருக்கிறாங்க. என்னன்னா தாரணம் அஷ்டாங்கத்துல வந்து யமா நியமா பிரத்யாகார பிரத்யாகார நல்ல ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு ஒரு யோகி வந்து
பற்று இல்லாத யோகின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பற்றுதல் உள்ள யோகி, ஒரு யோகி வந்து பற்றுதல் இல்லாத யோகி. இந்த பற்றுதல் உள்ள யோகிக்கு வந்து அவனுக்கும் பகவான் முக்தியை கொடுக்கிறார். அந்த பற்றுதல் யோகி வந்து என்ன பண்ணா, அவனுக்கும் கடுமையான அஷ்டாங்கத்தை நியமம் இந்த மாதிரி எட்டு விதமான பிராணயாமம் எல்லாம் பண்ணாதான் கிடைக்கும். ஆனா அவன் பற்று, அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான வழியில போய் ஆனா முக்தி கிடைக்கும். எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய விராட் ரூபமாக இருக்கு இல்லையா, விராட் ரூபம். விராட் ரூபம்னா என்ன, பிரபஞ்சத்தை மலைகளை மரம் செடி கொடி மலைகள் காடுகள் கடல்கள் சமுத்திரங்கள் எல்லாம் விஸ்வமாக பார்த்து அதை ஒரு உருவமாக நினைத்து வணங்குகிற அது ஒரு ஒரு விராட் ரூபம்னு சொல்லுவோம், விஸ்வரூபம்னு சொல்லுவோம். விஸ்வத்தை ரூபமாக நினைப்பது, அந்த விஸ்வரூபத்தை தான் அவங்க மெடிடேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து லோ லெவல்ல இருக்கக்கூடிய யோகிகள். அவங்களுக்கு வந்து இந்த மலைகள் அது இப்ப பாகவதத்துக்கு அந்த பகவானுடைய கா நகங்கள் வந்து என்ன, பகவானுடைய பற்கள் என்ன, பகவானுடைய வாய் என்ன, அந்த பகவத்கீதையே பார்த்துருக்கீங்க வாயில வந்து நிறைய தீ எல்லாம் வர மாதிரி இருக்குமே, படம் நிறைய பார்க்கலாம். புத்தகம் பகவத்கீதை புத்தகம் இல்லையா அவங்கள்ட்ட, அதுல மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி விஸ்வரூபம் பகவானுடைய விராட் ரூபம்னு இருக்கும், அந்த விராட் ரூபம் வந்து இந்த விஸ்வமே ரூபமாக இருக்கிறார் பகவான், விஸ்வமாகவே. அது மலை, அவருடைய முடியெல்லாம் தலையில் இருக்க முடியெல்லாம் வந்து மரம் செடி முடிகள் மேகங்கள் இப்படி விஸ்வம், அவங்களைத்தான் அவங்க மெடிடேட் பண்ணுவாங்க அந்த விஸ்வ ரூபத்தை தான். அவங்களுக்கு அந்த விஸ்வ ரூபத்தில் இருக்கிற சிம்சுமார லோகம் அந்த லோகம் இந்த லோகம் நிறைய லோகம் போய் கிடைச்சா பிரம்ம லோகம் வழியா போய் கிடைச்சா முக்தி கிடைக்கும் அவங்களுக்கு. இன்னொரு வகை பற்றுதல் இல்லாத யோகி